ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது சூப்பரான ஒரு விலாக் தான். இந்த விலாகில் நான் என்ன காமிக்க போகிறேன்னா, நிறைய சில விஷயங்களை காமிக்க போகிறேன். அதில் முக்கியமான ஒன்று, நான் கட்லா கண்டை மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டுக்கு பின்னாடியும் நிறையவே தோட்டம் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வெளில வந்தேன். எது இந்த செடி நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் கண்டங்கத்திரி. இந்த கத்திரிக்காய்களை நம்ம பார்த்ததுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து தூதுவளை செடியும் இருந்துச்சு. இந்த தூதுவளை வந்து சளிக்கு ரொம்பவே நல்லது, நீங்கள் துவையலாக பண்ணி சாப்பிட்லாம். இல்லாட்ட கஷாயமாக வச்சு குடிச்சிங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லதாக இருக்கும். அதெல்லாம் நான் இன்னொரு நாளைக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்படி முள் இருக்கும் அதிகமாக. இதை வந்து நீங்கள் கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி எடுத்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். இதை போய் எங்கள் குட்டி ஆடுகளுக்கு நான் கொடுத்தேன், ஆனால் அது வாங்கவே இல்லை, ஓடிட்டாங்க. எங்கே போகுதுன்னு பார்த்தா பக்கத்து கொள்ளையில் அவங்க அம்மா இருக்குது, அதனால வந்து அவங்க அம்மா கூப்பிட்டோன்னே ஓடிடுச்சு. பாருங்கள், எல்லோரும் இப்போ வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எப்பயுமே நாங்கள் ஆடுகளை அவுத்து விடுறதில்ல. பக்கத்து கொள்ளையில் வந்து நிறையவே புல் இருந்துச்சு. அவங்க கேட்டுக்கிறதுனால ஏன் உங்கள் ஆடுகளையும் விட்டா என்ன அப்படின்னு சொன்னனால நாங்கள் விட்டோம். ரெண்டு நாளாக ஓவராக மழை பெஞ்சிருச்சு, அதனால் வந்து பீமுக்கு ரொம்பவே ஜலதோஷம் பிடிச்சிருச்சு. அவனுக்காக இந்த தூது வலையை கொடுத்துலான்னு சொல்லிட்டு நான் அவனுக்காக கொடுத்தேன். இனிமேல் ஜலதோஷம் பறந்து போயிடும். ஏன்னா வந்து குட்டத்தில் சுற்றி வந்து அடப்பு இல்லாமல் இருக்குது, அதனால் வந்து ரொம்பவே ஜலதோஷம் பிடிக்குது அதுகளுக்கு. எங்கள் வீட்டு கோழி கொஞ்சம் பாருங்கள், அவங்க முதுகில் வந்து ஏற்றி வச்சுக்கிட்டு நல்லா ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு நான் வந்து வெளியில் போனேன். அப்போ வந்து மாடுன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம்ல, அந்த பூச்சி நின்றுச்சு. அதை பார்த்தோன்னே என்னுடைய சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா வந்து மாடுன்னு சொல்லிட்டு அந்த பூச்சியை பிடிச்சி விளையாடுவாங்க. எத்தனை பேர் நீங்கள் வந்து மாடுன்னு சொல்லிட்டு அந்த பூச்சியை பிடிச்சி விளையாண்டிங்களோ அவங்களாம் கண்டிப்பாக என்னுடைய கமெண்டில் கொடுங்க. ரொம்பவே அழகாக இருக்குது வயல். ஏன்னா வந்து நாற்று விட்டு நம்ம இப்போ தான் பார்க்குறோம். ரொம்பவே அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்கு. இதை பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்துலேயே நேரம் போகிறது தெரியல. நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, கட்லா கண்டை மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு. மணி 12 ஆயிடுச்சு, இப்போ தான் மீன் வந்திருக்கு, அதுவும் துடிக்க துடிக்க. வாங்க போய் அதை கட் பண்ணிடலாம். இதே எங்களால் கட் பண்ண முடியலை, அதனால் வந்து அவங்கள கட் பண்ண சொல்லிட்டோம். ஏன்னா வந்து பெரிய மீன் வந்து தூக்கி எங்களால் செய்ய முடியலை, அதனால் வெட்டி கேட்டுட்டோம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதை கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே நம்ம டாம் அங்கிட்டு இங்கிட்ட ஓட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா வந்து மீனை பார்த்தோன்னே எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காமல் இருக்கும், அதனால அவங்க வந்து அங்கிட்டு இங்கிட்ட ஓட ஆரம்பித்தாச்சு. நம்ம ஊர்லலாம் கண்டிப்பாக கடல் மீன் தான் வாங்குவோம், ஆனால் இங்கே வந்து கடல் மீன் கொஞ்சம் கிடைக்காது. எங்களுக்கு கொண்டு வருவாங்க, இருந்தாலும் இந்த மீனுக்கு ஆசைப்பட்டே இந்த மீனை வாங்கியிருக்காங்க. ஏன்னா துடிக்க துடிக்க இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி இந்த கட்டில் முன்னாடி நான் ஒரு மீன் குழம்பு வச்சுருக்கேன், நெய் மீன் சீலா எப்படி காய்ச்சிறதுன்னு. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பார்த்துடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனையும் அமைக்கிடுங்க. எத்தனை பேருக்கு மீன் பிடிக்கும்? மீன் பிடிக்கிறவங்களாம் என்னுடைய மீனோடு விளையாடலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். செம்மையாக இருக்கும். நாங்கள் மீனோடு சேர்ந்து விளையாடுவோம், ஆனால் இந்த மீனோட விளையாடுறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. ஏன்னா வந்து மணி 12 ஆயிடுச்சு, இதுக்கு மேலே வந்து இதை நறுக்கி சமைச்சு அது சாப்பிட்டு அதை அப்படியே லேட் ஆயிரும். அதுக்காக நல்லா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா துண்டு துண்டாக இருக்குது, வெட்டு மீன் மாதிரியே இருக்குது. நம்ம ஊர்லாம் கடல் மீன் வாங்குவோம், ஆனால் இங்கே வந்து இதுதான் ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஏன்னா இது உயிரோடு இருக்கும், அதே சமயத்தில் அவங்க வீட்டிலையே வச்சு இதை வளர்த்து அதுக்கப்புறம் வந்து இதை விற்பாங்க. அவங்க வீட்டிலையே வளர்க்குறதுன்னா அவங்க கொள்ளை வச்சுருக்காங்கல்ல, அந்த இடத்துல வந்து ஒரு குளம் மாதிரி வெட்டி அதில் வந்து மீன் குஞ்சுக்களை விட்டு வளர்த்து இந்த மாதிரி அவங்க விற்பனை செய்வாங்க. மீன் பிரியர்களுக்கெல்லாம் இந்த துண்டுகளை பார்த்த உடனே செமையாக சாப்பிடும் போல் இருக்கும். நெய் மீன் சீலா மீன் குழம்பு எப்படி வைப்பதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் எல்லோரும் பாருங்கள். அந்த மீன் மாதிரியே இது இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம தலையை கூட விட்டு வைக்க போகிறதில்ல, எல்லாத்தையும் கட் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து நம்ம டாம் பக்கத்துலேருந்து கத்திக்கிட்டே இருக்கான், ரொம்பவே டார்ச்சர் தாங்க முடியலை, அதனால் அவனுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுக்க போகிறோம். அந்த மீனை கொடுத்தவனே அவன் பக்கத்தில் யாரையுமே விடல. பாருங்க எப்படி சவுண்ட் விடுறான்ட்டு. சரி, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் எடுத்தவனே மீனை பொறிச்சிடலாம். மீன் பொறிக்கிற வீடியோவும் நான் முன்னாடியே போட்டிருக்கேன், அதெல்லாம் பார்க்கலன்னா பார்த்துருங்க. இதுக்கு வந்து தேவையான அளவு புளியை எடுத்து கரைச்சிக்கலாம். இது 3 கிலோ மீன் இருந்துச்சு, அதனால நாங்கள் பாதி மட்டும் தான் இப்போ சமைக்க போகிறோம். பாதியை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான புளியை நம்ம இப்போ கரைச்சி எடுத்துக்கலாம். 2 லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துக்கங்க, போதுமானதாக இருக்கும்.
எங்கள் புளி நல்லா கூடுதலாகவே இருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் சின்ன லெமன் சைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஓடுகள் இல்லாமல் நல்லா ரெண்டு மூணு தடவை இருத்துக்க போகிறேன். ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் உள்ளது தோசை புளி தான், அதனால் வந்து நான் ரெண்டு மூணு தடவை இருத்துக்கிறேன். நீங்கள் குத்துண புளி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் இருத்தாலே போதும். மீனை பாருங்கள், அப்படியே நீ விட்டுக்கிட்டு இருக்கு, செம்மையாக இருக்குது. அதுக்குள்ளேயும் நம்ம போய் வெங்காயம் தக்கி வச்சிடலாம். இன்றைக்கி நண்டு குழம்பும் வைக்க போகிறோம். அதனால் வந்து நண்டுக்கும் சேர்த்து தான் நாங்கள் நறுக்கியிருக்கோம். நண்டு குழம்பு வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா என்னுடைய முந்தைய வீடியோ போய் பாருங்கள். அதுக்கப்புறம் தேவையான அளவு மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். எந்த அளவு தண்ணி பக்குவம் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு கரைச்சிட்டு ஸ்பூனில் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். அந்தளவு நீங்கள் கொலகலப்பு வச்சுக்கோங்க. அதில் ரெண்டு தக்காளி, ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா கைவிட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பிசையிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளேயுமே மீன் செம்மையாக பொரிஞ்சிருச்சு, வாசனையும் கமகமாக நடிக்குது. அதுக்குள்ளேயும் நாங்கள் அடுத்த அடுப்பில் பாத்திரத்தை வச்சாச்சு. ஏன்னா வந்து இந்த மீன் பொரிச்ச எண்ணெயவே ஊற்றி தான் நாங்கள் குழம்பு வைக்க போகிறோம். நீங்கள் எப்பயுமே சரி மீன் பொரிச்ச எண்ணெயை ஊற்றியே குழம்பு வச்சிங்கன்னா உங்கள் குழம்பு ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி மீன் பொரிக்கிற எண்ணெயை நீங்கள் கீழே ஊற்றவும் தேவையில்லை, உங்கள் மணியும் ரொம்பவே சேவ் ஆகும். ஏற்கனவே இது சூடாக தான் இருக்கும், அதனால் வந்து சீக்கிரமாகவே நீங்கள் வெந்தயத்தையும் பெருஞ்சீரகத்தையும் போட்டுடணும். இது ரெண்டுமே ஒரு ஸ்பூன் அளவு இருந்தால் போதும் சும்மா வாசத்துக்காக. அதுக்கப்புறம் நம்ம பொடிசா நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து சின்ன வெங்காயம் மீன் குழம்புக்கு ரொம்பவே நல்லாவும் இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமும் கூட. அதனால் வந்து அதை சேர்த்தாச்சு. கருவேப்பிலை உங்களுக்கு தேவையானாலும் நீங்கள் சேர்த்துக்கங்க. இது ரெண்டும் சேர்ந்து வதங்கும் போது அப்படியே வாசனை கம கமன் வீடே தூக்குது. யாருக்கு இதெல்லாம் தாளிக்கிற வாசனை பிடிக்கும் அவங்கெல்லாம் எனக்கு ஒரு லைக் போட்டுருங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா தாளிக்கும் போது நான் பக்கத்திலே போய் நிற்பேன் சின்ன வயசில், இப்போயும் சரி அப்படி தான். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நீங்கள் வந்து தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து பெரிய மீன்னாலே கொஞ்சம் வெடுக்கு கூட இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து இப்படி நீங்கள் கொஞ்சம் காரமாக வச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியாக தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் காரத்தை கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரும்போதே புளி கரைச்ச தண்ணியை அதில் ஊற்றிடலாம். ஏன்னா வந்து ரெண்டும் சேர்ந்து வதங்கும் போது பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது, செம்மையாக இருக்க போது. ஏன்னா வந்து நம்ம அம்மா செய்கிறாங்க இல்லையா, அதனால் அம்மா செஞ்சாலே அது ஒரு டேஸ்ட், தனி டேஸ்ட்டு தான். எத்தனை பேருக்கு வந்து தான் செய்கிறத விட அம்மா செய்கிறது பிடிக்குமோ அவங்களாம் கண்டிப்பாக என்னுடைய கமெண்ட்டில் கொடுங்க. இந்த குழம்புக்கு வந்து மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், வெண்டிக்காய் எது வேணாலும் போடலாம். நாங்கள் வந்து மாங்காயும் முருங்கைக்காயும் போட்டிருக்கோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் மீனை சேர்த்துக்கலாம். மீனை வந்து போடும்போது ஒரு தடவை அலசிட்டு போடுங்க. கிச்சனில் வந்து நிறைய பேர் கிளாத் யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் கடையில் போய் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வாங்குறதுனால உங்கள் காசு தான் வேஸ்ட்டுன்னு சொல்வேன்னா, எங்கள் வீட்டில் உள்ள தேவையில்லாத அனாவசியமாக இருக்கிற துணிகளை நம்ம வந்து கிளாத் மாதிரி செட் பண்ணி அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இது பிடிச்சிட்டு தூக்கி போடுறதானா, அதுக்கு தேவையில்லாமல் அனாவசியமாக செலவழிக்க தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்படி செய்கிறனால உங்கள் மணியும் கொஞ்சம் மிச்சமாகும். கட்லா கண்டை மீன் குழம்பு எங்கள் அம்மா வச்சது செம்மையாக இருந்துச்சு, வாசனையும் கமகமன்னு தூக்குச்சு. யாருக்கெல்லாம் மீன் குழம்பு பிடிக்குமோ அவங்களாம் கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த மீன் வாசனையை பிடிச்சி நீங்கள் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எந்த மீனில் தான் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, நீங்கள் வந்து கடல் மீனில் கூட இது மாதிரி வைக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் நண்டு சமைச்சோம். நம்ம டாம் செம்ம போட்டுட்டு நல்லா படுத்து தூங்குறாங்க. ஏன்னா வந்து பப்பி மாவை பிரிஞ்சதுலேருந்து ரொம்ப நிம்மதியாகவே அவன் தூங்கலை, இப்போ தான் ரொம்பவே சூப்பராக தூங்கிக்கிட்டு இருக்கான். ஏன்னா வந்து பப்பிமா ஞாபகத்திலேயே ரெண்டு மூணு நாளாக கத்திக்கிட்டே இருந்தான். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், அதுக்கு நாங்கள் என்னென்ன செஞ்சோங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன். அதில் இப்போ ரொம்ப சூப்பராகவே தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வாழை இலையை சாப்பிடணும்னு சொல்லிட்டு எங்கள் குட்டீஸ்களை அடம், அதனால் வந்து வாழை இலையை முன்னும் பின்னும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மீன் குழம்போடு சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலாக இருந்துச்சு. இந்த மாதிரி மீன் குழம்பு உங்களுக்கு வேணும்னா ரிஃபா தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்து செய்யுங்க. எனக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நானும் உங்கள் வீட்டில் ஒருத்தி ஆகிறேன். அதனால் என்னையும் நீங்கள் உங்கள் நண்பராக ஏற்றுக்குவேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நண்டும் நாங்கள் சாப்பிட போகிறோம், செம்மையாக இருந்துச்சு. இந்த வீடியோ இதோட முடிய போது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. என்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியே, தூங்குறீல? தூங்குறியடா.
சரி தூங்கு தூங்கு. சரி தூங்கு 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 சரி தூங்கு.